அன்பு நேயர்களே வணக்கம் என்னடா ஒரு பெரிய பொட்டியை வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா தான் சூட்சமே இருக்கு என்னடா பழிங்கல்னு நினைக்கிறேன்னா இது கிடையாது இது மாதிரி ஒரு சைஸ்ல இந்த பெரிய பொட்டிக்குள்ளார் வந்து ஒரு குட்டி டப்பா இருக்கு மைடப்பா இந்த மைடப்பா தான் எல்லோரையுமே வசதி செஞ்சிட்டு அந்த முக்கியமான ஒருத்தர் அதனுடைய பெயர் என்னன்னா ஞான அஞ்சனம் இந்த பேரை கேட்டாலே அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்க அலறி போறாங்க நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சிருக்கலாம் நித்யானந்தா நாளுக்கு ஒரு திகில் மர்மங்கள் அவரை சுற்றி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு எல்லோரையும் நடுங்க வச்சுக்கிட்டே இருக்கு அதனுடைய லேட்டஸ்ட்டு வெர்ஷன் தான் ஞான அஞ்சனம் இது சம்மந்தமாக நம்ம ஜூனியர் விகடன் இதழில் விரிவாகவே எழுதியிருக்கோங்க அதோட எக்ஸ்ட்ரா சீக்ரெட்ஸ் தகவல்கள்லாம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து பார்க்க போகிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ நித்தியானந்தாவுடைய அந்த சீக்ரெட் மர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்திலிருந்தே நம்ம இந்த செய்திக்குள்ளார பயணிக்கலாங்க நித்தியானந்தாவுடைய இந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி முகாம் இருக்கு இல்லையா அதுக்கு சென்னையை சேர்ந்த மிக மிக பிரபலமான ஒரு தொழிலதிபருடைய மகன் வந்து கலந்துக்க போயிருக்காரு போயிட்டு அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு திரும்பவே கிடையாது உடனே இவங்களுடைய பெற்றோர்கள்லாம் போயிட்டு என்னப்பா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டோடனே நான் ஆகப் போகிறேன் அப்படிங்கிறாரு உடனே இவங்களுக்கு பகீர்னு ஆகிடுச்சு என்னப்பா என் மகன் இப்படி சொல்கிறானே ஒத்த பிள்ளையை நாங்கள் பெற்றுருக்கோம் அவனும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே இருக்கிற பிடதியில் இருக்க நிர்வாகிகள்கிட்ட கேட்டால் நீங்கள் வேணும்னா உங்கள் பையன்கிட்ட கேளுங்க அவர் வரேன்னு சொன்னால் அழைச்சிட்டு போங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உடனே இவங்க போயிட்டு பெற்றோர்கள் எல்லாமே மகன்கிட்ட போயிட்டு பேசுறாங்க அப்ப அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நித்யானந்த பரமஹம்ச யோகம் நித்யானந்த பரமஹம்ச யோகம் நித்யானந்த பரமஹம்ச யோகம் இதையே திரும்ப திரும்ப அந்த மகன் வந்துட்டு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி எப்படியாவது தன்னுடைய மகனை எப்படியாவது கூப்பிட்டு போயணும்னு சொல்லிட்டு இங்கே லோகலில் இருக்கிற மிக 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 முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவர் தன்னுடைய செல்வாக்கை வச்சு ஒரு கட்டத்தில் அந்த மகனை மீட்டு பெற்றோர்கிட்டையே ஒப்படைச்சிருக்காரு ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த மகன் நித்யானந்தாருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இதே போல் நித்யானந்த பரமஹம்ச யோகம் அப்படின்னு தொடர்ந்து மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறனே தெரியாமல் இந்த பெற்றோர்கள் உடனடியாக ஒரு மனநல மருத்துவரை சந்திச்சிருக்காங்க அவர்கிட்ட மகனை அழைச்சிட்டு போவேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு உங்களுடைய மகனை அந்த சாமியார் உளவியல் ரீதியாக அடிமையாக்கியிருக்காரு இது உடனடியாக மீட்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீட்க முடியும் முதல் கட்டமாக அந்த நித்தியானந்தர் படம் அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல் இந்த பெற்றோர்களும் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த மகனுக்கு வந்து மருத்துவ சிகிச்சையை கொடுத்துருக்காங்க இறுதியாக அந்த மகன் முழுமையா மீட்கப்பட்டாரு ஒரு முக்கியமான சோர்ஸ் மூலமாக அந்த மகனை நம்ம தொடர்பு கொள்ள அதன் பிறகு அவர் நம்மகிட்ட புட்டு புட்டு வச்ச அத்தனை விஷயமும் அதிர வைக்குது தீட்சையே திரவுகோல் நித்யானந்தாவுடைய அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி முகாம் இருக்கு இல்லையா அது தொடக்கத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னா யோகம் ஆன்மீக சொற்பொழிவு தியானம் அப்படின்ட்டு தான் நடக்கும் அதன் பிறகு இறுதியாக தான் நித்தியானந்தாவுடன் நேரடி தீட்சை அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடைபெறும் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா அந்த இடமே அமைதியாக இருக்கும் பல நறுமணங்கள் வரக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள்லாம் வந்து அந்த இடத்துல பூசப்பட்டிருக்கும் அந்த அறையில் அப்படியான ஒரு நேரத்தில் நித்யானந்தாவுடைய கண்கள் அந்த ரெண்டு கண்களையும் அவருக்கு நேர் எதிரில் அருகாமையில் உட்காந்து அந்த பக்தர் அவர் வந்து அந்த பயிற்சி முகாம் வந்தவர் அப்படியே உற்று பார்க்கணும் அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நித்யானந்தா அந்த பக்தருடைய அந்த ரெண்டு விழிகள் இருக்கு அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த நெற்றி பொட்டு அந்த இடத்துல தன்னுடைய விரலால் இப்படி அழுத்துவார் அப்படியே அந்த பக்தர் வந்து ஆழ்நிலையில் இருப்பார் அந்த நேரத்தில் பக்கத்தில் நித்யானந்தா எடுத்துகிட்டு வந்த ஒரு மைடப்பாவை ஓப்பன் பண்ணி அந்த கருப்பு மையை எடுத்து அந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்துவார் அவர் இப்படி அழுத்தின உடனே எங்களுடைய உடம்புக்குள்ளாரிங்க அப்படியே ஒரு சொல்ல முடியாத இனம் புரியாத ஒரு சிலிர்ப்பு வரும் அந்த கருப்பு மைடப்பா இருக்கு இல்லையா அதை தான் ஆதினத்தில் ஞான அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட தீட்சை பெற்ற பிறகு அதன் பிறகு அந்த மைடப்பா நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அதை தினமும் நம்ம அதே போல் நெற்றி போட்டு நடுவில் அந்த கண்ணுக்கு நடுவில் தினமும் நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நித்தியானந்தாவுடைய அந்த பாதை அட்டிகை மாதிரி அதை வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க அதை தினமும் காலையில் எழுந்து பூஜை செய்யணும் நித்யானந்த பரமஹம்ச யோகம்ங்கிற அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி இந்த மந்திரம் இந்த விஷயங்கள் இந்த கருப்பு மை இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி முகாம் இறுதியில் என்ன ஆகிடும் அப்படின்னா நித்தியானந்த எது சொன்னாலும் சரி அது ஆண் பக்தர்களாக இருந்தாலும் சரி பெண் பக்தர்களாக இருந்தாலும் சரி அவர் சொல்கிற விஷயத்துக்கு அவர் கண் அசைவுக்கு தலையாற்ற ஒரு பொம்மைகளாக மாறிடுவாங்க என்ன ஞான அஞ்சனோ நித்தியானந்தன் மேலே புகார் கொடுத்த ஜனார்த்தன சர்மா கிட்டேயே அதை கேள்வியாக முன் வச்சோம் என்னங்க இப்படி கேட்டீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாங்க அது கேரளாவிலேருந்து அது கொண்டு வந்திருக்காரு நித்யானந்தா அதுக்குள்ளே பார்த்தோம்னா முக்கியமான என்ன இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் அந்த மையிடப்பாவை அதில் இருக்கிற மையம் மொத முறை மட்டும் நித்தியானந்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அதன் பிறகு அந்த பக்தர் அந்த பக்தையோ வந்து வச்சுக்க தொடங்கிட்டா இருந்து விடுபடுறது கஷ்டம் அவர் என்ன சொன்னாலும் சரிங்க இவங்க அப்படியே செஞ்சிருவாங்க அப்படின்னு அச்சம் விலகாமல் பயம் விலகாமல் அப்படியே நம்மகிட்ட எல்லாத்தையும் கொட்டினார் சதுரங்க வேட்டையாடிய நித்தி நித்யானந்தாவுக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரமங்கள் இருக்குது இந்த பத்தாண்டுகளில் மட்டும் பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அளவில் வந்து அவருக்கு வந்து சொத்துக்கள் சேர்ந்துருக்கு எப்படி இந்த பத்து வருஷத்தில் இவ்வளோ சொத்துக்கள் வந்திருக்கும் அதுக்கும் பல பல ரகசியங்களை வெளியிடுறாங்க அவரு கூட வளம் வந்து இன்னைக்கு மனம் மாறியவங்க என்ன அப்படின்னா நித்யானந்தாவுக்கு உலகம் முழுக்கவே வந்து பக்தர்கள் பக்தைகள் இருக்காங்க அவங்க தங்களுடைய நித்யானந்தா பற்றி கேள்விப்பட்டுட்டு தங்களுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக ஆசிரமத்துக்கு வருவாங்க முதல்லயே அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நித்யானந்தா கூட இருக்கிற அந்த டீம் வந்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இவங்க வந்த உடனே அவங்க அப்படியே முதல்ல அவங்கள பேச விடுவாங்க ஒரு மனுஷங்கிட்ட பேச விட்டு அதை கேட்டாலே போதும் யாராவது நம்ம சொல்றத கேட்டாலே ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லிடுவோம் அந்த டாக்டிஸை பயன்படுத்தி நித்யானந்தா நல்லா பேச விடுவார் அப்படியே அப்படி பார்ப்பார் இப்படி பார்ப்பார் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த பக்தர்களும் பக்தைகளும் அகட்டும் சாமி அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப கோயில் கட்டணும் கோசாலை அமைக்கணும் இன்னொரு பக்கம் தங்கத்தேர் செஞ்சு ஆசிரமத்துக்கு வழங்கணும் அப்படின்ட்டு இப்படி பல விஷயங்களை அவங்க முன்னாடி முன்வைப்பார் அவங்களும் அதுக்கான ஒட்டுமொத்தமான நிதியையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க அதை அப்படியே செஞ்செல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது அதற்கு ஆகக்கூடிய கோடிக்கணக்கான அந்த நிதியை ஆசிரமத்துக்கு தான் அவங்க வழங்கணும் இப்படி வழங்கின நிதியெலாம் என்னாச்சு தெரியுமா கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் கோயிலும் கட்டலை தங்கத்தேரும் அமைக்கல இப்படி அத்தனை பணத்தையும் ஆட்டையை தான் நித்யானந்தாவுடைய வேலை அப்படிங்கிறாங்க அவர் கூட இருந்து திருந்தி வந்த சில முக்கியமானவங்க பெண் சிசைகளை வைத்து வலை இது மட்டும் நித்யானந்தா பண்ண கிடையாதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெண் சிசைகள் பக்தைகளை அனுப்பி மிகப்பெரிய தொழிலதிபர்களை சந்திக்க வைப்பாரு சந்திக்க வச்சு அவங்க கிட்டேருந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை ஆட்டையை போடணும் அப்படிங்கிறதான் இந்த பக்தைகளுக்கு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ப அந்த பெண் சிசைகளும் தொழிலதிபர்களை சந்திக்க போவாங்க போகிறப்பவே அப்படியே பயங்கரமாக மனம் வீசுகிற அப்படியான ஒரு டைப்பில் அந்த தொழிலதிபர்களை சந்திப்பாங்க சந்திக்கிறப்பவே நித்யானந்தாவுடைய அருமை பெருமைகள் அப்படின்ட்டு மானே தேனே அப்படின்லாம் போட்டு பயங்கரமாக பேசுவாங்க பேசுறப்ப கண் கொண்டு கண் அப்படியே நேரா பார்ப்பாங்க சின்ன சின்ன சிரிப்பு சிரிப்பாங்க அந்த தொழிலதிபர்களுடைய நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து பேசுவாங்க மெல்லமா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசுவாங்க அப்புறம் தொழிலதிபர் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை கவனிக்க முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட தொழிலதிபர்கள்ட்ட மெல்லமா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் சார்ந்து அந்த பெண் பக்தைகள் சிசைகள் பேச தொடங்குவாங்க இதில் முக்கியமாக பார்த்தா சில தொழிலதிபர்கள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த பெண் பக்தைகள்கிட்ட பேசினா சிசைகள்கிட்ட பேசினா ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த சிசைகளுடைய அந்த படங்கள்லாம் ஏற்கனவே நித்தியானந்தர் கூட இருந்து அடிக்கடி இது மாதிரி லீக் பண்ணிக்கிட்டே இருப்பார் பொது என்ன அப்படின்னா இவ்வளோ முக்கியமான சிசைகள் பிரச்சனைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு நூதனமா வெளியில காட்டுறதுக்கு தான் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த சிசியகள்கிட்ட இப்படி தொழிலதிபர்கள் சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த போட்டோவில எல்லாம் நீங்க பார்க்க கிடையாது நமக்கும் உங்களுக்கும் ஒரு பூர்வ பந்தம் இருக்கு இதை கூட சுவாமிஜி தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்படி பீடிகை போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதன் பிறகு அந்த தொழிலதிபர்கள்ட்ட பாலியல் இச்சைகளை தூண்டுற மாதிரியான செயல்கள்லையும் ஈடுபடுவாங்க முற்றும் துறந்தது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான அத்தனை விவகாரங்கள் விஷயங்களையும் அரங்கேற்ற தொடங்குவாங்க அதன் என்ன இப்படி மட்டுமே கிட்டத்தட்ட லட்சங்களில் தொடங்கி மூணு கோடி பத்து கோடி வரைக்கும் பல தொழிலதிபர்கள் இருந்து அசைன்மெண்ட்டை கச்சிதமாக முடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த பெண் சிசியைகள் இந்த விவகாரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி தெரிஞ்சதுன்னா குஜராத்தில் அங்கே இருக்கிற ஆசிரமத்தை சோதனை செஞ்சாங்க இல்லையா போலீஸார் அப்போ அவங்கக்கிட்ட ரெண்டு முக்கியமான லேப்டாப் கிடைச்சிருக்கு அந்த லேப்டாப்ல தான் இது மாதிரியான பல பகீர் ரகங்கள் விவகாரங்களும் பதிவாகப்பட்டிருக்கு அது எல்லாமே அப்படியே ஆவணப்படுத்தி இருக்கு குஜராத் போலீஸ் நித்யானந்தாவுக்கு பார்த்தா அவருடைய பிடதியில் பல பல பெண் பக்தைகள் இருக்காங்க ஆனா குறிப்பா அவருடைய சிசைகள் அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சி பேர் அதுல நித்யானந்தாவுடைய நேரடிய சிசைகள் முக்கியமான சிசைகள்னு பார்த்தா பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேரோட தான் இப்ப வெளிநாட்டில் ஹாயாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு நித்யானந்தா நித்யானந்தா கூட இருக்கிற ஆண் சிசைகள்னு பார்த்தோம்னா வெறும் மூணே பேர் மட்டும்தான் பக்தர் பக்தைகளை வசியம் செய்யும் நித்தி என்னடா இவ்வளோ விஷயங்கள்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு ஆனாலும் உள்ளே இருக்கிற ஒரு சில பக்தர் பக்தைகள் வந்துட்டு நித்யானந்தருக்கு ஆதரவாக அப்பப்போ பேசுகிறாங்களே அப்படிங்கிற கேள்வி வரும் அது சம்மந்தமாக இந்த ஆசிரமத்திலேருந்து வெளியேறினவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா யாரும் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தாங்க நித்யானந்தா வாய் பேச்சுல பயங்கரமானவர் பல விஷயங்களை படிச்சுட்டு அத அவங்களுடைய ஆளுக்கேத்த மாதிரி ஒரு நபர்களை அழகா கண்காணித்து கணிக்கக்கூடிய ஆற்றலுடையவர் அந்த ஆளுக்கேத்த மாதிரி பேச தொடங்குவார் அதுலேயும் குறிப்பா பார்த்தோம்னா பெண் பக்திகள்கிட்ட பேசுகிறப்ப அவங்களுடைய மனசோட மனசாக பேசுவார் நீ இங்கே இருந்துகிட்டு இருக்கிற இந்த உலகங்கிறது நிஜ உலகம் கிடையாது இன்னொரு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தை எல்லாவற்றையும் துறந்து மன ரீதியாக நீ போய் பார்த்தா மட்டுந்தான் அந்த உலகத்தோட ஐக்கியமாக முடியும் அதுதான் கடவுள்கள் வாழும் உலகம் அப்படின்னு இப்படி அப்படியே மென்மையாக மெல்ல மெல்ல சில விஷயங்களை பேசுவார் நித்யானந்தா அந்த விஷயத்துக்கு ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயங்கவும் இதை கெட்டியாக பிடிச்சிக்குவார் நித்யானந்தா இதோடு மட்டும் நிற்காமல் மெல்ல மெல்ல அவங்களுடைய மனசை மேலும் களைச்சி தடுமாறம் செய்ய வச்சு இறுதியாக நானே கடவுள்னு தன்னை அறிவிச்சுக்குவார் இப்படி மன ரீதியாக பழியாகிறவங்க தான் பின்னாடி உடல் ரீதியாக பழியாகிறத பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய பிடதிக்குள்ளார பல்வேறு மர்மங்களையும் நிகழ்த்த தொடங்கிட்டாரு தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் நித்யானந்தா அப்படின்னு நம்முடைய சோர்சஸ் புட்டு புட்டு வைக்க என்னப்பா நடக்குது அப்படின்னு பயங்கரமாக நமக்கு தோணுது இன்டர்போல் ஆக்ஷன் நம்ம நித்தியானந்தா அவரை சுற்றி அவருடைய பிடதியை சுற்றி என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பேசினோம் இது இவ்வளோ நடந்தும் நித்யானந்தாவுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் ஹாயாக வெளிநாட்டில் தனித்தீவில் உக்காந்துக்கிட்டு நாடுங்கிறாரு அதுங்கிறாரு டிசைன் டிசைனாக வீடியோலாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு இதை தெரிஞ்ச குஜராத் நீதிமன்றம் இன்டர்போல் அனுப்பியாது நித்யானந்தரா இங்கே இந்தியாவை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க மத்திய அரசும் நித்தியானந்தரை மிக அபாயகரமான ஒருத்தர் அப்படின்ட்டு அந்த பட்டியலை சேர்க்கறதுக்கான அந்த ரெட் ரிப்போர்ட் தயாரிக்கிற அந்த வேலைகளையும் தொடங்கிடுச்சு இன்னொரு பக்கம் குஜராத் காவல்துறை ஜனார்த்தன சர்மாவுடைய மகள்களை பத்தாம் தேதிக்குள்ளார நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு குஜராத் காவல்துறைக்கு குஜராத் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு இவ்வளோ நடந்துருக்குல ஆனால் எதுக்குமே இந்த நித்தியானந்தா அசரவே இல்லைங்க நான் அமைக்க போகிற கைலாச தீவுக்கு என்னுடைய பூமிக்கு புதிய அமைச்சர்கள் அதிகாரிகள் தேவைன்னு ஆன்லைனில் விளம்பரம் செஞ்சுக்கிட்டு அளப்புறையை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார் நித்தியானந்தா ரொம்ப தான் நித்தியானந்தா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கார் ஆனால் அவருடைய ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டி வந்து சிறைப்படுத்தாமல் விடமாட்டோம் அப்படின்னு நம்பிக்கையான குரலில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மத்திய புலனாய்வு அதிகாரிகள் நல்லது நடந்தால் சரிங்க இதே போன்ற முக்கியமான புலனாய்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை வந்து பதிவு செஞ்சிருங்க நன்றி வணக்கம்